ஸ்பெக்ட்ரல் அன்லாக்கிங் வீடியோ. ஜஸ்ட்டு இது வந்து மோடம்மு. எங்களுக்கு வந்து இது வந்து பவர் பட்டனு. இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி ஆன் ஆகுறதும் இதே வந்து ஃபியூ செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆன் ஆயிரும். இந்த இடத்துல வந்து பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத இந்த மூணு லைட் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? இந்த மூணு லைட் வந்து டிஸ்பிளே பண்ணும். இது வந்து நெட்ஒர்க் ஸ்ட்ரென்த்து, டேட்டா அப்லோடிங் டவுன்லோடிங்கு. இது வந்து வைஃபை சிக்னலோட ஸ்ட்ரென்த்து. இது வந்து WPS அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சைடில் இருக்க பட்டனு. வைஃபை ப்ரொடெக்டட் செட்டப் அப்படிங்கிறது தான் அது வந்து அப்ரிவேஷனு. வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம வைஃபை வந்து ப்ரொடெக்டடாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஜஸ்ட் இதை வந்து எப்போயாவது நம்ம வந்து அழுத்தினோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னும் வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து பக்காவாக வந்து கிடைக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு காட்டும். இது அந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த வளையம் மாதிரி, ரெண்டு வளையம் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா? அதான் WPS-ஓட இது. நீங்கள் அழுத்துனீங்க, அந்த பட்டன் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா காட்டும் உங்களுக்கு. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுறது, சிம்மு சேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாம் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல மோடமில் இந்த இடத்துல உங்களுக்கு, அதாவது பவர் பட்டன் சைடில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காடி இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம நெயில் இருக்குல்ல அதை வச்சுட்டு அப்படியே லைட்டாக, அதாவது இந்த பக்கமாக வந்து நம்ம அழுத்தினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஓப்பன் ஆயிரும். பாருங்கள், அவ்வளோதான், இது ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பேட்டரிக்கும் அந்த இடத்துல வந்து காடி இருக்கும். ஜஸ்ட்டு இப்படி இப்படி தூக்குனீங்கன்னா வந்துடும் பேட்டரி. இதில் வந்து உங்களுக்கு வைஃபையோட பாஸ்வேர்டு, வைஃபையோட பாஸ்வேர்டு, அப்புறம் யூசர் நேமு, இது எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து சிம் வந்து எப்படி இதில் போடுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இதுலேயே உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிம்மோட டைரக்ஷனும் இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த இதை வந்து இப்படி கை வந்து நெகத்தை வச்சு இப்படி லைட்டாக தள்ளினீங்க அப்படின்னா, நிறுத்துனீங்க அந்த பக்கம் அப்படின்னா சிம் வந்து வெளியே வந்துடும். அதே மாதிரி வந்து இப்படி போட்டுட்டு உள்ள சிம்மை போட்டுட்டு இதை வந்து லைட்டாக தூக்குனீங்க அப்படின்னா இப்போ வந்து சிம் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள். அவ்வளோதான் சிம் வந்து இப்போ போட்டுக்கலாம் நம்ம. இதை போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி உள்ள சிம்மை கரெக்டாக இந்த டைரெக்ஷனில் போட்டுட்டு உள்ளே அழுத்தி விட்டு இப்படி வந்து தள்ளினீங்கன்னா லாக் ஆகிரும் சிம்மு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? போட்டுட்டு பேட்டரி போட்டுட்டு இந்த ரெண்டு செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா சுவிட்ச் ஆன் ஆயிரும். ஓகேவா? ஓகே, நான் லேப்டாப் லாகின் பண்ணிவிட்டு டேட்டா பேலன்ஸ் ஆன்லைனில் லைவாக எப்படி செக் பண்ணுறது, அலர்ட் மெசேஜு அப்படியெல்லாம் அலர்ட் மெசேஜெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் லேப்டாப் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து அந்த வெப் அட்ரஸ் அதாவது அந்த ஏர்டெல் லாகின்க்கு உண்டான வெப் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 192.168.1.1 அந்த மோடமோட பேக்டோரை கழட்டிட்டு பேட்டரிலாம் கழட்டினா உள்ளே வந்து இந்த வெப் அட்ரஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு அதை வந்து நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரௌசரில் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்து காட்டிடும் உங்களுக்கு லாகின். இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியோட பர்சன்டேஜ் 43% அப்படின்றது காட்டுது. லாகின்றது வந்து மேலே வந்து டாப்பில் ரைட் சைடில் உங்களுக்கு இருக்குது. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் உங்களுக்கு. டிஃபால்ட்டாக இருக்கிற யூசர் நேமு பாஸ்வேர்டு ரெண்டுமே வந்து அட்மின் தான், ADMIN ரெண்டுமே ஸ்மால் லெட்டரில்.
ADMIN 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 அப்படிங்கறதா யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே admin தான் ஜஸ்ட் நீங்க டைப் பண்ணிக்கீங்க admin நான் வந்து என்னோட பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி நான் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதனால நான் என்னோட சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டு நான் போட்டுக்கிறேன் ஓகேவா இப்போ லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாகின் வந்து இந்த இடத்துல கேட்கும் லாகின் வந்து லாகின் ஆயிரும் உங்களுக்கு இதில் வந்து எஸ்எம்எஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்துட்ருக்கும் இதில் எஸ்எம்எஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலர்ட் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட்டாக வந்திருக்கு இப்போ லாஸ்ட்டாக வந்த அலர்ட் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னா டேட்டா யூசேஜ் 128 MB அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ரிமைனிங் டேட்டா பேலன்ஸு 5983 அதாவது 5GB 983.75 MB அப்படின்ற மாதிரி ரிமைனிங் டேட்டா பேலன்ஸ் வந்து காட்டுது உங்களுக்கு ஸோ இதுதான் வந்து வந்து உங்களுக்கு இதே வந்து நீங்கள் 1.5 GB ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 50%க்கு அப்புறம் 50%ல் ஒரு அலர்ட் மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் 90%ல் ஒரு அலர்ட் மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் 100%ல் ஒரு அலர்ட் மெசேஜ் வரும் அதுதான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க இது மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம டேட்டா பேலன்ஸு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்பயே நான் இப்போல்லாம் வந்து நான் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது வந்து டக்குன்னு ஈஸியாக பார்த்துக்கலாம் ஃபோன் வந்து ஒரு சில டைமில் வந்து கனெக்டில் இருக்கும் சிஸ்டம் கூட அதனால் வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுவும் இல்லாத என்னோடய விஷயம் என்னென்னா என்ன என் ஃபோன் வந்து நான் இன்னும் அப்டேட் பண்ணவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு அதனால் வந்து என்னோடய என்ன சொல்கிறது ரேம் கெப்பாசிட்டி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஆப் வந்து ரொம்ப நிறையா இன்ஸ்டால் பண்ண முடியல அதனால் வந்து இது எனக்கு ஈஸியாக இருக்குது உங்களுக்கும் நீங்கள் பழைய ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இதில் வந்து பேட்டரி பார்த்துட்டீங்க நீங்கள் இதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன் செட்டிங்ஸ் போய்க்கிங்க செட்டிங்ஸ் போய்க்கிங்க அதில் வந்து சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிங்க கீழே வந்து மாடிஃபை பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும் மாடிஃபை பாஸ்வேர்டுனு அதை கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் பாஸ்வேர்டு அட்மின் அதாவது டிஃபால்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு நீங்கள் புதுசாக ஃபஸ்ட் தடவை லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து ஸ்மால் லெட்டரில் ADMIN அதுதான் வந்து உங்களோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு அதை வந்து டைப் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு உங்களுக்கு வேணுங்கிறது இப்போ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இப்போ அட்டு ஆஷு இல்லை வந்து டாலர் சிம்பிள் இல்லை பர்சன்டேஜ் சிம்பிள் எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு அப்புறம் ஒரு கேபிட்டல் லெட்டரு அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பரு இந்த மாதிரி எது வேணாலும் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அதை வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க திருப்பி அதையே ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாற்றிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்காக மாற்றி காட்டுறேன் பாருங்க ஓகேவா ஓகேவா இருங்க ஓகே ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அப்ளை ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு எப்படி இருக்குது லோவாக இருக்கா மிடிலாக இருக்கா ஹையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் நீங்கள் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி இப்படி வந்துடும் உங்களுக்கு அப்போ வந்து இப்போ வந்து திருப்பியும் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த புது பாஸ்வேர்டு கேட்கும் உங்களுக்கு இப்போ வந்து நான் வந்து நியூ பாஸ்வேர்டு நான் மாற்றின பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு லாகின் ஆகிடுச்சு இது எதுக்காக அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து இப்போ சிஸ்டம்லேயே நம்ம வந்து யூசேஜ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து இங்கே செக் 4G யூசேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்கள் மொபைல் நம்பரை இதில் நீங்கள் என்டர் பண்ணிக்கங்க ஓகே சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்து
இந்த இந்த சிம் வந்து மோடம்ல இருக்கிறதுனால இங்கே ஓடிபி வந்து காட்டிடும் எஸ்எம்எஸ்லேயே. ஸோ அந்த ஓடிபி நம்பரை வந்து எடுத்து தூக்கி அதிலேயே போட்டீங்க அப்படின்னா அந்த பேஜில் 7659 ஓடிபி போட்டிங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ வந்து நீங்கள் உங்களோட டேட்டா பேலன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது என்னோடய நம்பரு இந்த இடத்துல வந்து என்னோடய இது இருக்குது. இப்போது ஒன் டே இந்த இது வந்து என்னோடய வந்து மொபைல் நம்பரு, மொபைல் நம்பர்னால் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பரு. ஸோ அதில் டேட்டா பேலன்ஸ் வந்து 6.2 GB இருக்குது. இதே வந்து மோடமில் வந்து நான் ஏற்கனவே ஒரு நம்பர் டிஃபால்ட்டாக ஒரு சிம் போட்டு வச்சுருக்கேன், அதில் வந்து 1 GB வந்து டேட்டா இருக்குது. ஸோ அது வந்து ஒன் டே பெர் டே டேட்டா பேலன்ஸு அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் லைவாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்து வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா அந்த என்ன வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெளிவாக ஒரு வீடியோ வந்து நான் வந்து போடுறேன், மேக் பண்ணுறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.